சங்கீதம் 71:12 தேவனே எனக்கு தூரமாயிராதேயும் என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். சங்கீதக்காரன் இந்த வேளையில் தேவன் தன்னை கைவிட்டதாக, தேவன் இவ்விதமாக தூரமாயிருப்பதாக உணர்கிற நிமித்தமாக எனக்கு தூரமாயிராதேயும் என்று தேவனை நோக்கி கதறுகிறான். இந்த 11வது வசனத்தில் தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். மனிதர்கள் ஒருவேளை நம்மை குறித்து பலவிதமான எதிர்மறையான எண்ணங்களை கொண்டவர்களாக செயல்படலாம். நம்மை தேவன் கைவிட்டு விட்டார் என்றும் கூட சொல்லலாம். ஆனால் தேவன் அவிதமாக நம்மை கைவிடுவாரா? இந்த சூழ்நிலையில் சங்கீதக்காரன் பயந்து அவர்களுடைய பேச்சு நிமித்தமாக தேவனே எனக்கு தூரமாயிராதேயும் என்று கதறுகிறார். அருமையார்களே, தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். தேவன் வாக்கு மாறாதவர். மனிதருடைய பேச்சை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. ஆகவே அவிதமான ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் நேரிடும் பொழுது ஒருவேளை சங்கீதக்காரனை போல நாம் கெஞ்சலாம், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். நிச்சயமாக அவர் சகாயராக இருக்கிறார். அவர் ஏற்றவளில் தம்முடைய அனுக்கிரகத்தை தந்து நம்மை மற்றவர்களுக்குன்பாக விற்கப்பட்டு போக விடமாட்டார் என்பதை அறிந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறோம், தேவனுடைய வார்த்தையை சார்ந்து வாழுகிறோம். விதமான வேளையில் மனிதர்களுடைய கணிப்பும் பேச்சும் அவர்களுடைய தீர்மானமும் திட்டங்களும் நம்மை பாதிக்க முடியாது. ஏனென்றால் நமக்கு அடைக்கலமாயிருக்கிற தேவனை நாம் கொண்டிருக்கிற வேளையில் அவர் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். எப்பொழுதும் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் அந்த 14வது வசனத்தில் நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவ்விதமாக நாமும் கூட எப்பொழுதும் தேவனை நம்பிக்கொண்டிருந்து மேன்மேலும் துதிப்போமாக, அவருக்கு நன்றி செலுத்துவோம். நிச்சயமாக மனிதர்கள் முன்பாக அவர் நம்மை உயர்த்தி வழிநடத்துவார். நன்றி.